இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் ஒரு மணி செய்திகள். 2020 எஸ்பிஎம் தேர்வு இன்று முதல் தொடக்கம். இன்று நாடு தழுவிய நிலையில் 4,101,105 மாணவர்கள் 2020 அரசாங்க தேர்வான எஸ்பிஎம் தேர்வில் அமர்ந்துள்ளனர். சென்ற ஆண்டு COVID-19 கிருமி தொற்று காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட இந்த தேர்வு இன்று தொடங்கியுள்ளது. மாணவர்கள் புதிய நடைமுறையை பின்பற்றி தேர்வு எழுதுவது அவர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. நாடு முழுவதிலும் 3,310 தேர்வு மையங்களில் 48,014 தேர்வு கண்காணிப்பாளர்கள் மத்தியில் தேசிய பாதுகாப்பு மன்றம் விதித்துள்ள SOP நடைமுறைகளை பின்பற்றி தேர்வு எழுதுகின்ற அனைத்து மாணவர்களும் பாதுகாப்பான நிலையில் சிறப்புற தேர்வு எழுத திசைகள் தொலைக்காட்சி நிறுவனம் அனைத்து மாணவர்களுக்கும் தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறது. அரசாங்கம் அமைக்க கூட்டணி வைத்திருக்கும் அனைத்து கட்சிகளின் உயர்மட்ட பதவிகளில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தின் தலைமைத்துவத்தில் இடம்பெற வேண்டும் என அம்னோ கட்சியின் தலைவர் டத்தோசரி அகமது ஜயத் ஹமீடி மலேசியா போஸ்ட் எனும் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் முன்னாள் தலைவர்கள் மீது இருக்கும் குற்றச்சாட்டை தாமும் சுமக்க வேண்டியதாக இருப்பதாக அவர் மேலும் கூறினார். அரசியல் ரீதியாக தன் மீது ஏற்பட்டுள்ள களங்கத்தை முதலில் துடைக்க வேண்டும் என்றும், அம்னோ கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு அரசாங்கத்தில் எந்த பதவியும் வகிக்கவில்லை என்றும் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார். COVID-19 தடுப்பூசி முதல் கட்டமாக யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விவாதத்தில் முன்கள பணியாளர்கள் வரிசையில் COVID-19 தொற்று தொடங்கியது முதல் நேரம் காலமின்றி பணியாற்றிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு வழங்கப்படாதது ஏன் என்று அரசாங்க குத்தகை தொழிலாளர்களுக்கான கூட்டமைப்பின் செயலாளர் எம் சிவரஞ்சனி கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்கட்ட தடுப்பூசியை வழங்கும் திட்டத்தில் மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த தொழிலாளிகள், பாதுகாப்பு படையினர், மக்களின் பிரதிநிதிகள் என அரசாங்கம் நிர்ணயித்த வேளையில் மக்களின் பிரதிநிதிகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படுவதை காட்டிலும் மருத்துவமனையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளிகளுக்கு அது மிக முக்கியம் என்று அவர் மேலும் கூறினார். நேற்று இரவு சரவாக் கனோவிட் வட்டாரத்தில் 3 நண்பர்களுடன் லத்தோங் காட்டினுள் வேட்டையாட சென்ற 30 ஆடவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு மாண்டார் என கனோவிட் வட்டார போலீஸ் தலைவர் துணை சூப்பரண்டன் தேகா பிலோங் தெரிவித்தார். காட்டினுள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதாக அந்த ஆடவருடன் சென்ற நண்பர் போலீசிடம் தெரிவித்துள்ளார். சத்தம் கேட்டு விரைந்த நண்பர்கள் அந்த ஆடவரின் வயிற்றுப்பகுதியில் துப்பாக்கிச் சூடு இருந்ததை பார்த்ததாக தேகா பிலோங் மேலும் தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளான அந்த ஆடவர் சிகிச்சை பலனளிக்காமல் சிபு மருத்துவமனையில் இறந்ததுடன் அவரின் மரணம் தற்செயலானது என மருத்துவர் குறிப்பிட்டுள்ளதாக அவர் மேலும் விளக்கமளித்தார். ஜோகூர் குளுவாங் வட்டாரத்தில் உள்ள செம்பனை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்று தீப்பற்றி எரிந்தது. நேற்று இரவு 8:36 மணியளவில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் ஏறக்குறைய 5 எடுத்துக் கொண்டுள்ளனர். செம்பனை பழத்தின் நார்கள் அதிகம் இருந்ததால் தீ வேகமாக பரவியுள்ளது. தொழிற்சாலையில் உள்ள எந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறினால் தீ மூண்டதாக நம்பப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக குளுவாங் வட்டார தீயணைப்பு நிலையத்தினர் தெரிவித்துள்ளனர். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் 1,000,000 பார்வையாளர்கள். மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். மலேசியாவில் நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை 2.0 விதித்து 31 கடந்துவிட்ட வேளையில் நேற்று COVID-19 கிருமி தொற்றுக்கான நடமாட்ட கட்டுப்பாடு விதிகளை மீறிய 493 பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது. அவர்களில் 484 பேருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் 9 பேரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். சுவாச முகக்கவசம் அணியாதவர்கள் 70 பேரும், வாடிக்கையாளர்கள் பதிவேட்டினை தயார் செய்யாதவர்கள் மற்றும் பதிவு செய்யாதவர்கள் 117 பேரும், தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் 132 பேரும், மாநிலம் அல்லது வட்டார எல்லைகளை அனுமதியின்றி கடக்க முயற்சித்தவர்கள் 133 பேரும் இதில் அடங்குவர். நேற்று நாடு முழுக்க போலீசார் 70,696 இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அவற்றில் 4,514 பேரங்காடிகள், 5,894 உணவகங்கள், 1,673 தொழிற்சாலைகள், 4,217 வங்கிகள் மற்றும் 733 அரசாங்க அலுவலகங்கள் ஆகியவை அடங்கும். சரவாக் கூச்சிங்கில் 45 சீன பத்திரிகை நிருபர் 3 நபர்களால் தாக்கப்பட்டார்.
கடந்த சனிக்கிழமை உலு பிந்தவா இடத்தில் கட்டுமான பணி கண்காணிப்பாளர் தன்னுடைய 4 சக்கர ஜீப்பை பின்னால் நகர்த்தும் பொழுது லாரி ஓட்டுநர் அதன் பின்னால் நின்று கொண்டிருப்பதை கவனிக்க தவறி மோதியதால் 28 வயது லோரி ஓட்டுநர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே பலியான சம்பவத்தை புகைப்படம் எடுத்த நிருபரிடம் உடன் இருந்த 3 நபர்கள் அந்த புகைப்படங்களை அழித்து விடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். புகைப்படம் தொலைபேசியில் அழிக்காமல் இருப்பதை கண்ட அவர்கள் ஆத்திரம் பூண்டு நிருபரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக நிருபர் போலீசில் புகார் அளித்துள்ளார். மியான்மர் ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கமான டாட்மேடோ ஃபேஸ்புக் வரம்புகளை மீறியதற்காக முடக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களாக மியான்மரில் ஜனநாயக ஆதரவாளர்கள் யாங்கூன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போராட்ட பேரணிகளை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து அங்கு தற்காலிகமாக இணைய சேவை முடக்கப்பட்டது. காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இராணுவத்தினரின் இந்த அடக்குமுறை நடவடிக்கைக்கு உலகம் முழுக்க இணையத்தில் கடும் கண்டனம் குவிந்து வருகிறது. ஃபேஸ்புக் தளம் மியான்மர் நாட்டில் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் இயங்கி வருகிறது. போராட்டக்காரர்கள் பலர் போராட்டங்கள் குறித்த புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை ஃபேஸ்புக் பக்கங்களில் பகிர்ந்து வந்தனர். போராட்டத்தின் உச்சகட்டமாக கலவரத்தில் ஈடுபட்ட 2 போராட்டக்காரர்கள் இராணுவத்தினரால் முன்னதாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து இந்த போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. மியான்மர் தலைவர் ஆங்சான் சூகி தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்து ஆங்சான் சூகி உட்பட முக்கிய தலைவர்களை சிறை வைக்கப்பட்டதை எதிர்த்து கடந்த சில தினங்களாக மக்கள் வீதி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்காவில் துப்பாக்கி விற்பனை நிலையத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பலியான சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் லூசியானா மாநிலத்தில் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் துப்பாக்கிகள் விற்பனை செய்யும் நிலையத்தில் வாடிக்கையாளர்கள் பலர் துப்பாக்கி வாங்குவதற்காக வந்திருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விற்பனை நிலையத்தின் ஊழியர்கள் வாடிக்கையாளர்களுக்கு துப்பாக்கிகளை காண்பித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று நிலையத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த நபர்களை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். இதனால் அங்கு பெரும் பதற்றமும் பீதியும் உருவானது. அந்த மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் 2 பேர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தனர். மேலும் 2 பேர் படுகாயம் அடைந்தனர். இதையடுத்து விற்பனை நிலையத்தின் ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் தங்களுடைய துப்பாக்கியால் அந்த மர்ம நபரை சுட்டு வீழ்த்தினர். இதில் அவர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே பலியானார். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11.19 கோடியாக உயர்ந்துள்ளது. உலக அளவில் கொரோனா கிருமி தொற்று பாதிப்பில் முதலிடத்தில் அமெரிக்காவும், 2ம் இடத்தில் இந்தியாவும், 3வது இடத்தில் பிரேசிலும், 4வது இடத்தில் ரஷ்யாவும் உள்ளது. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11.19 கோடியை தாண்டியுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 8.73 கோடி பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் கிருமி தாக்குதலுக்கு இதுவரை 24,77,810 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.